लेटेस्ट अपडेट्स के लिए अल्ट्रा चैनल्स को सब्सक्राइब करें और बेल आइकन को प्रेस करें। ಪುತ್ರಾವತಾರ ಹನುಮಾನ ತಾಂಗಳ ಸೇವಕನಿನ್ வணக்கத்தை ஏற்க வேண்டும் மாவீரா. உனது அனைத்து இச்சைகளும் பூர்த்தியாக வேண்டும் நரஹரியானன். என்னை இங்கு கண்டு ஆச்சரியமா என்ன? தங்களின் இந்த தாசன் வெகு நேரமாக சிவாராதனை மூழ்கி இருந்தான். சங்கடம் தீர்க்கும் பூதநாதன் எனக்கு தரிசனம் தரவில்லை. இருந்தும் தங்களது அரிய தரிசனம் கிடைத்ததில் நான் தங்கினானேன் பிரபு. என்னிடம் தயங்காமல் கூறவும், நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன் பிரபு? பூதநாதன் பல நாட்களாக எனக்கு தரிசனம் தர ஏன் மறுத்துக் கொண்டிருக்கிறார் பிரபு? எனது சந்தேகத்தை தயவு செய்து தீர்த்து வையுங்கள் பிரபு. உன்னிடமிருந்து எந்த தவறும் நடக்கவில்லை பிரிய நரஹரியானன். பிறகு பூதநாதன் ஏன் தரிசனம் தர மறுக்கிறார் நரஹரியானன்? இது பகவான் சிவனின் லீலையாகும். சில நேரம் அவர் பக்தர்களோடு இவ்வாறு வினோதமாக விளையாடுவார் என்பதை தெரிந்து கொள். ஆனால் அவருக்கு உன்னுடைய நினைவு ஒரு முறை வந்துவிட்டால் உடனே அவர் என்னை உன்னை சந்திக்க சொல்லி இங்கு அனுப்பியிருக்கிறார். தாங்கள் கூறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை வாயுபுத்திரா. நரஹரியான், பக்தர்களுக்கு இறைவனின் அவசியம் தேவைப்படுகிறது. அதே போல இறைவனுக்கும் பக்தனின் அவசியம் தேவைப்பட்டு விடுகிறது. இப்போதும் எனக்கு புரியவில்லை பிரபு. நரஹரியான், பூதநாதனின் கட்டளையோடு ஒரு முக்கிய செய்தியோடு நான் உன்னை காண இங்கு வந்திருக்கிறேன். நீ குரு ஆனந்தனின் சிஷ்யன். அவரது தர்மமானது யுக யுகத்திற்கு போற்றத்தக்கதாகும். குருவைப் போல தர்மத்தை நிலைநாட்டி வைப்பதில் நீயும் சிறந்து விளங்குகிறாய். அதனால் தர்மம் நிலைத்திருக்க, மக்கள் நலமோடு வாழ நீ ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டும். பகவான் சிவனின் கட்டளையும் இதுவே நரஹரியானன். கூறுங்கள் பிரபு, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? எந்தவித கட்டளை பூதநாதன் எனக்காக அனுப்பியிருக்கிறார் பிரபு? கூறுங்கள் பிரபு. நரஹரியான், பூமியில் ஒரு அதிசய பாலகன் ஜென்மம் எடுத்திருக்கிறான். அவன் பெயர் ராமபாலன். ராமபாலனா? பெயர் விசித்திரமாக இருக்கிறதே. பெயர் மட்டுமல்ல, அவனே விசித்திரமானவன் தான். பிறந்தவுடன் அவனுக்கு 5 வயதாகிவிட்டது. ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பித்துவிட்டது. இறக்கும் போது பற்களும் அவனுக்கு வளர்ந்திருந்தன. உடலும் 5 வயது பாலகனைப் போல இருந்தது. ஆனால் ஊர் மக்களோ அவனை மாயாவி என்று புறக்கணித்தார்கள். அந்த பாலகன் பிறந்த சில நேரங்களிலேயே அவனை பெற்றெடுத்த அந்த தாயும் இறந்து போனாள். பாதுகாப்பு கொடுத்த தாயான சுனியாவும் இறந்து போய்விட்டார். அந்த பாலகன் என்ன பாவம் செய்திருப்பானோ? அந்த பாலகன் ராமபாலன் வேறெங்கும் அல்ல, பக்கத்தில் உள்ள வனத்தில் மரத்தடியில் உறங்கு. ராமபாலனுக்கு உன் துணை வேண்டும் நரஹரியான். இதுவே பகவான் சிவபெருமானின் கட்டளையாகும். நீ குருவாக இருந்து சிவபக்தி மற்றும் ராமபக்தியை அவன் மனதில் புகட்டும். அவனை மகானாக்கும். துன்பத்தில் தவிக்கும் அனைத்து மக்களுக்கும் தர்மத்தின் சக்தியை அவன் எடுத்துரைக்கட்டும். இந்த ராமபாலன் மூலமாக தர்மம் பக்தி அனைத்து மக்களிடம் பரவ வேண்டும் என்றால், என்னை அதற்கு தகுதியானவனாக மகாதேவர் நினைத்தால் அதை நான் பெரும் பாக்கியமாகவே கருதுவேன் பிரபு. அவ்வாறே கருதுவேன். இக்காரியத்தை உனது பாக்கியமாகவே கருதி கொள்ள, இப்பொறுப்பை அவர் உன்னிடத்தில் ஒப்படைத்துள்ளார். நான் அவரது கட்டளையை நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவேன். கேள் நரஹரி, பூதநாதன் கட்டளை என்ற காரணத்தினால் மட்டுமே நீ இந்த மகத்துவமான காரியத்தை செய்யக்கூடாது. இதை செய்வதற்கான முக்கியமான காரணம்
பூதநாதன் கட்டளை மட்டுமல்லாது அந்த குழந்தைக்கு குருவும் தேவையாக இருக்கிறது. அதனால் உன்னை விட சிறந்த குரு வேறு யார்தான் இருக்க முடியும்? ஜாய் பஜரங்க பலி, நான் தன்யனானேன் பிரபு. அனைத்திலும் சிறந்து விளங்கு. ராமபாலன் ராமபாலா, 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 எங்கிருக்கிறாய் ராமபாலா? ராமபாலா, நீதான் ராமபாலனா? ராமபாலன் என்று உங்களுக்கு எவ்வாறு தெரிந்தது? என் பெயர் நரகரி ஆனந்தன். என்னோடு வா. எங்கு பாபா? என் ஆசிரமத்திற்கு. உங்கள் ஆசிரமம் எங்குள்ளது? என்னோடு வா, உனக்கு எல்லாம் தெரிந்துவிடும். என்னை எதற்காக அனைவரும் பாவி என்று கூறுகிறார்கள்? ஒன்றுமே அறியாதவர்கள்தான் அவ்வாறு கூறுவார்கள். பூதநாதனின் இச்சை இதுதான். நீ என்னோடு ஆசிரமத்திற்கு வர வேண்டும். வா, போகலாம். அங்கு உன்னை எவரும் தூற்ற மாட்டார்கள். சிவாய ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ராமபாலா, என்னிடம் வா, வா, வா. பிறப்பிலேயே பெறும் ஞானிதானப்பா. நிச்சயமாக ஒரு புண்ணிய ஆத்மாவாகத்தான் இருப்பாய். உன்னால்தான் மக்கள் நலம் பெற்று கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்டி பக்தியை பரப்ப நீ ஜென்மம் எடுத்திருப்பது உண்மைதான். உன்னை புறக்கணித்தார்கள், பாவி என்று கூறினார்கள், உன்னை அழவிட்டு அவர்கள் சிரித்தனர்.
அவர்கள் தான் அழ வேண்டும் அப்பா. அவர்கள் நிச்சயம் இந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள். அவர்கள் செய்த தவறுகளை அறிய மாட்டார்கள் அப்பா. குருதேவா நரஹரி, இன்று நான் மனம் மகிழ்ந்து போறேன், ஆனந்தம் அடைந்தேன். இந்த பாலகனுக்கு உங்களை போன்ற ஒரு குரு கிடைத்திருக்கிறார். தாங்களும் இவனை ஏற்றுக்கொண்டீர்கள். நிச்சயமாக இந்த பாலகன் தங்களது அரவணைப்பிலே மகா ஞானியாக உருவாகி தங்கள் வழி நடக்கத்தான் போகிறார். அதில் சந்தேகமில்லை. இவனது இந்த அதிசயமான பக்தியை நான் சாதகமாக்கிக் கொள்வேன். அதற்கு முன்பாக இவனை அயோத்தி அழைத்துச் சென்று ஸ்ரீராமனின் கதையை இவனுக்கு நான் எடுத்துரைக்கப் போகிறேன் ஐயா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஓம் பூர்புவ ஸ்வஹ
தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி யோன பிரசோதயா. ஜெய் ஸ்ரீராம். மகாதேவ், மாதா பார்வதி வணங்குகிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வணங்குகிறேன். அனைத்திலும் விட்டு பெறுவோம். வாயு புத்திரா, எல்லாம் நலம் தானே? மாதா, தங்களது மற்றும் பூதநாதன் அருள் இருந்தால் எல்லாம் நலமாகத்தான் இருக்கும். இருந்தும் பூதநாதன் என்னால் கலிபுருஷனை நம்ப முடியவில்லை. இதுவரை அனைத்தும் நலமோடு இருக்கிறது, ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் அவன் எதுவும் செய்துவிடக் கூடாது. ஹனுமான், நான் என்ன செய்ய வேண்டும்? பிரபு, எனது விருப்பம் கலிபுருஷன் தாக்குதலில் இருந்து தாங்கள் ராமபாலனை காக்க வேண்டும். இதற்காகத்தான் உன்னை நியமித்திருக்கிறேன். அவனை கலிபுருஷனிடமிருந்து காக்கும் பொறுப்பு உன்னுடையது. அனுமான், உபநயனம் செய்யும் தருணத்தில் ராமபாலனின் பெயரையும் மாற்றிவிடே. அவ்வாறே செய்வேன் மாதா. தங்கள் எண்ணம் இதுவாக இருந்தால் பெயரையும் நீங்களே சொல்லிவிடுங்களேன். ஹனுமான், நினைவிருக்கிறதா, ஒரு முறை நீ தேவி சீதாவை சோதித்தார். ஆனால் உனது சந்தேகம் தீராமல் இருந்திடவே தேவி சீதா துளசி இலையால் உன் சந்தேகத்தை தீர்த்து வைத்தார். அம்புதநாதா, நன்றாக நினைவிருக்கிறது. மகரிஷி வால்மீகி தான் துளசி இலையை வைக்கச் சொல்லி சீதாதேவியிடம் கூறியிருக்கிறார். அதனால் நாமும் ராமபாலனின் பெயரை துளசி என்று வைக்கலாமே. துளசி, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நீ தன்யனானாய் ராமபாலா, தன்யனான். இன்று புது வாழ்க்கையில் தொடங்கிவிட்டான். ஜெய் ஸ்ரீராம். வாருங்கள் பாபா, இன்றுதான் ராமபாலனின் உபநயன முகூர்த்தம் முடிந்தது.